ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோ தாங்க. நம்ம இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரீசனே அதுதான். கோப்ரோ வந்து Hero 8 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 10 டேஸாக சுத்தமாக ஒர்க் ஆகிறதே கிடையாது. ஸோ ஆன் பண்ணாலே ஆன் ஆக மாட்டேங்குது. அது என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. தமிழ்நாட்டில் கோப்ரோக்கு சர்வீஸ் சென்டரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அனுப்புனா பெங்களூருக்கு தான் அனுப்புன்னு சொல்லிட்டாங்க. அதான் அது. ஸோ அதனால் அது அப்படியே சர்வீஸ் கொடுத்து பெங்களூர் போல் கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூரில் போய் அந்த கேமரா சர்வீஸ் கொடுத்துட்டு நம்ம புது கேமரா வாங்க போகிறோம். புது வாங்கலாமா, 9 வாங்கலாமா? இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருப்போம். ஸோ நம்ம வந்து கோப்ரோ Hero 9 இல்லைனா 8, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தாங்க வாங்க போகிறோம். 8 வாங்க மாட்டோம், 9 இல்லைனா 10, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வாங்க போகிறோம். போய் பார்த்துட்டு எந்த இது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர்லேருந்து அப்படியே தெரியுமா, ஃப்ளைட்டில் போகிறோம். ஓவியம் பாருங்க, ஃப்ளைட்டில் காரில் தாங்க போயிட்டுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். காரில் எங்கேடா போகிறோம்? காரை ரோட்டை காமி, காருக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட போகிறாங்க. அதுவும் இல்லாம நம்ம சிபி தௌசனுக்கு வந்து டயர், பேக் டயர் வந்து டோட்டலா அவுட் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் எங்கேயுமே ரைடு பெருசா போகல. அதனால கார்லயே போறாங்க. புது டயர் வந்து திருப்பூர் இப்படி போனோம்னா அவினாசி, இப்படி போனோம்னா கோயம்புத்தூர் போறோம். நேரா போறோம் கோயம்புத்தூர். எப்படி போற மட்டும் பாருங்க, பைபாஸ்ல தான் போறோம். நேராவே பயங்கரமான ஆளா இருப்போம் போல. நம்ம இல்ல இப்படி பாருயா, ஆள் இல்ல ஆண்டி ஆண்டி எல்லாம் அப்படிதாங்க ஓட்டிட்டு போவாங்க. நம்ம ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம ஹைவே ஏற போறாங்க. ஓகே, ஸ்பீட பாரு. நம்ம சிபி தௌசண்ட் மாதிரி தான் இது போகுமா? எப்படி போகும் இது? மொத்தமே 200 தானா இருக்கு. அதெல்லாம் டக்குன்னு ஒரு செகண்ட்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஓட்டிங் போட்டிருந்தோம். கொடைக்கானல் வால்பாறையா இல்ல கொல்லிமலையான்னு போட்டிருந்தோம். கொடைக்கானல். ஸோ அதில் வந்து கொடைக்கானலுக்கு தான் நிறைய ஓட்டு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரைடு வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து கொடைக்கானல் தாங்க. சிபி தௌசண்ட்ல போகிறோம் கொடைக்கானல் ரைடு. ஒரு ரைடை முடிச்சு நல்ல ரைடு, அந்த ரைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரைடு வந்து பெரிய ரைடு. எந்த ரைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கேரளாவே சுத்தலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் பார்க்கலாம். அது வந்து சிபி தௌசண்ட்ல இல்லைங்க. நான்லாம் போட மாட்டேங்க, மாமாட்ட வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இதுக்கே மாமா பெட்ரோல் போட்டு உனக்கு கார் கொடுக்குறது இதில் பெட்ரோல் காசு வேற கொடுக்காது. இங்கே பாருங்க, லடாக் வரைக்கும் வருங்க. எப்படி ஜாலியாக போகிறோம், எங்கடா காணாதுங்க ஏபி பார்த்தீங்களா இல்லையா? நம்மளை பாருங்க, நம்ம பாருங்க, நம்மளும் பைக்கில் தான் சுற்றுவோம். ஆனால் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. மாமா நான் இருக்கேன். இது வேறங்க, சும்மா யார் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கியா? ஒரு சொந்தக்காரன் அதனால லேட் ஆயி போச்சு. வேற
கொஞ்சம் ஹைதராபாத் பிரியாணியில சாப்பிட போலாம்னு கிளம்பியாச்சுங்க. கோயம்புத்தூர் வந்தோன்னு இதான் முதல் வேலை. ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். எப்படிதான் கடைசியாக நம்ம கோயம்புத்தூர் வந்து எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட போய் எஸ்எஸ் பிரியாணி கிடச்சிருச்சு. ஏங்க இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு க்யூவில் நின்றுங்க பிரியாணி வாங்குறதுக்கு. இந்த பையனாக வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன் பிரியாணி. ஓகேங்க, ஓகே ஸ்டார்ட் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஒருவழியாக கடைக்கு வந்தாச்சு. கேமரா வாங்கிட்டு கோப்ரோ 9 வாங்கியிருக்கு, இன்னும் பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க, ஃபைனலாக நம்ம கேமரா வந்து வாங்கியாச்சு. எங்கப்பா கேமரா பேக் எடுப்பா பார்த்தீங்கன்னா இல்லை தலையில் தெரியும். ஆமாம் தெரியும், வழி இல்லை. தலையில் கேமரா வாங்கியாச்சு. கேமரா வேணா பாருங்களேன் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா. இது என்னது, ஏதோ தெரியுதா? எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும். கேமரா பேட்டரி சார்ஜரு ப்ளஸ் பேட்டரிங்க. ஆமாங்க, நான் அடுத்த கீரை போடணுங்க, வண்டி மூவ் ஆயிடுச்சு. சிக்னல் நின்றுக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கவர் போடுறேன், இந்த கவர் பில் இருக்கு, அதுதான் மெயின். அப்படிதான் வந்தேன். முன்னாடி பார்த்து விட்டுறேன். கீர் போட முடியாமல் கீரை போடுறேன். நம்ம கோப்ரோ 9 or 10 பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஆனால் அதான் கோப்ரோ 9ங்க. கோப்ரோ 9 தான் வாங்கியிருக்கோங்க. கோப்ரோ 9 தாங்க வாங்கியிருக்கோம். 10 வாங்கியிருக்கலாம், ஆனால் 10 என்ன இதோட ரேட்டு கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகம். நம்ம பட்ஜெட்டுக்கு அது அதிகமாக இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம 9 வாங்கிக்கலாம். ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுறப்ப நம்ம 11 வந்துச்சுன்னா டேரக்டாக. ஆமாம் ஆமாம், 11 வரப்போ ஸ்ட்ரெயிட்டாக 11 வாங்கிடலாங்க. 11 வந்துடுங்க. இது 9 பார்த்தீங்களா? காமிச்சியா? காமிச்சேன். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கேமரா அன்பாக்சிங் பண்ணிடுவோமா. என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கோப்ரோ ஹீரோ 9 தாங்க வாங்கியிருக்கோம். கோப்ரோ ஹீரோ 9 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி ப்ளஸ் சார்ஜரோடு வாங்கியிருக்கோம். இது ரெண்டு தான் வாங்கியிருக்கோம். மீதி எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. மீதி எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதனால் இது மட்டும் போதும். ஓகே, இது அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். ஓகே கொடுங்க. ஓகே, ஓகே.
ஓகே ஓபன் பண்ணிரோமா ஓகே ஓபன் பண்ணிரலாம் இப்போதான் இதே இது 8 ஓபன் பண்ணோம் வாய் ரெண்டே மாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ஒரு கேமரா ஒரு பேட்ரி அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு மவுண்ட்டு ஒரு டேட்டா கேபிள் அப்புறம் பேகு ஓகே நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ண வந்து வெறும் 12 MP தான்டா அப்படியா நம்ம யூஸ் பண்ணுற வந்து 20 MP 5K வருது ஓ இது 5K வரைக்கும் இருக்கு ஓ ஓகே அதனால் இதுக்கப்புறம் வர வீடியோ தான் வெறித்தனமாக இருக்க போகுது அந்த பக்கம் போட்டிருக்கேன் இதாக இருக்குது பாருங்க ஐஃபோனில் எடுக்கிற மாதிரியே இருக்கு ஐஃபோனில் தான் எடுக்கலாம் ஐ இல்லைடா ஐஃபோனில் பாக்ஸ் இப்படி தானே ஓப்பன் பண்ணுவாங்க அதை சொன்னேன் ஐஃபோனில் தான் ஓகே திருப்புங்க இப்படி இதுதான் இந்த பாக்ஸோடய வந்துருச்சு பரவாயில்ல இந்த பாக்ஸ் தனியாக வாங்கணும் நம்ம 8க்கெலாம் பாக்ஸ் தனியாக வாங்கணுங்க ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு பா வேறு லெவலில் வேறு லெவலில் இருக்கு GoPro பேட்ரி டேட்டா கேபிள் பேட்ரி அவ்வளோதான் 3 ஐட்டம் தானா அவ்வளோதான் இதுக்கு தான் 40 இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும்டா நம்ம கேமராவில் எதை ஃபீல் ஆமா ராஜித்து சூப்பர்டா கேமராவில் எதை மாட்டிக்கிடலாம் இதுக்கப்புறம் ஓகே பார்த்தீங்கன்னா GoPro எடுத்து ஆன் பண்ணிடுவோமா ஐயோ என்ன ஒயிட் கலரில் இருக்கு ஓப்பன் பண்ணுறத பிச்சு தள்ளிட்டு இருக்கியா ஓகே நேரில் ப்ரோ நயன் எங்கே தானி நயன் எங்கடா போட்டிருக்கு நயன் எங்கே இருக்குடா நயன் பிளாக் ஓகே பேட்டரி அம்மா துண்டு சைஸு அம்மா துண்டு சைஸு ஓகே ஓகே மெமரி கார்டு போட்டுருவோமா ஓகே இப்போ பேட்ரி போட்டாச்சா உள்ளே வந்துடுதுமா பேட்ரி இப்போதான் எடுத்து போட்டேன் ஓகே ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுங்க GoPro 9 காமிக்காதா என்னடா உன் கை தான் காமிக்குது ஆன் ஆயிடுச்சுல ஆன் ஆயிடுச்சு GoPro 9லாம் வரும் அதெல்லாம் வராதா ஓ இன்னும் இப்போ தான் வருதா அது மறந்துருச்சு ஓ தெரியாமல் வந்துட்டோம் இங்கிலீஷ் அக்ரி லொக்கேஷன் லொக்கேஷன் நான் இன்ஸ்டால் கோப்ரோ ஆப்பு அது ஐஃபோனில் தான் இருக்குது ஓகே அதை அப்புறம் பில்ட் பண்ணிக்கலாம் என்ன கேட்குது அதான் அதான் ஓகே பிஎம்மா ம் ஆமாடா ஓகே கோப்ரோ ஒரு வழியாக GoPro 9 வாங்கியாச்சு இதுக்கெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன் செட்டிங்ஸ்லாம் ஓகே எப்படி இருக்கு வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே பின்னாடி திருப்பி பார்த்து என்னடா இங்கிட்டு வருது ஏய் இவன் தான் கேமராமேன் ஏய் கேமராமேன் நான் தான் இங்கே மூஞ்சி பாருங்க இங்கிட்ட எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு கேமராமேன் நான் தாங்க உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் 60 FPS இருக்கு நானே சாக்கிட்டு இல்லைங்க எங்கே எடுத்த கேமரா இதுலேயும் இருக்குங்க டிஸ்பிளேன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க GoPro 8க்கு இதுதான் நம்ம GoPro 8 இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்க எவ்வளோ சிறுசாக இருக்குது இது வெயிட்டே இல்லை இது கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது எங்கே இது 8 எங்கே போட்டிருக்காமே என்ன இந்த இருக்குது ஓ இது GoPro 8 இது GoPro 9 பெருசுங்க ஆனால் வெயிட்லெஸ்ஸு அது வெயிட் அதிகம் அந்த பக்கம் திருப்பு டிஸ்பிளே ரெண்டு டிஸ்பிளே காமி இது பெரிய டிஸ்பிளே இது சின்ன டிஸ்பிளே ஓகே சூப்பர் அடுத்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க இதை வச்சுருங்க சரி ஓகே கேமரா ஓகே ஓகே என்னது ஆடிக்கிட்டே இருக்கு ஓகே உள்ள வச்சாச்சு ஓகே அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேமரா வாங்கியாச்சு ஐஃபோன் மாதிரி சார்ஜரும் தர மாட்டோங்க டேட்டா கேபிள் போட்டு தான் வேணும் பிளக்கு ஐஃபோனில் எப்படி வாங்குவோம் அந்த மாதிரி 6000 ரூபா போட்டு தான் வாங்கியிருக்கு இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் நல்லா இருக்கு ஓப்பன் பண்ண இங்கே போயிரு ஓகே ஓகே ஒரு சார்ஜரா ஒரு பேட்ரி இருக்கு மேடா இதுதான் சார்ஜரா ஆமாம் பேட்ரி இதான் இருக்குல்ல ஆமாம் சார்ஜர் பேட்ரி இப்படி தான் இருக்கும் சார்ஜர் சார்ஜர் 8 சார்ஜர் வந்து பெருசாக இருக்கும் இது பேட்ரி இதுக்கு தனி டேட்டா கேபிள் ஆனால் இது இதுக்கு
அது கேமராலே போட்டுக்கலாம்டா அஜித். இது மேனுவல் புக்கு. ஓகே, ஒரு வழியாக பேட்டரியும் வாங்கியாச்சு. இன்னும் அஜித்துட்டு மொத்தம் 4 பேட்டரி இருக்குது. ஒரு 8 சர்வீஸ் கொடுக்க போகிறோம் பெங்களூர் போகுது. சர்வீஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பேக்கில் இருக்க அந்த ஸ்பீடோமீட்டர் வியூலாம் அதில் வந்துடுங்க உண்மையிலே. ஏண்டாஜி, ஆமாம், அது ரெடி பண்ணிட்டு ஸ்பீடோமீட்டர் பின்னாடி வியூ ஸ்பீடோமீட்டருக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்தா இதுவே நல்லா தெரியுமா? கோபுரம் 9 அதோட இது கிளாரிட்டிலாம் அதிகமாக தானே இருக்குது. ஸோ அதனால் இதில் அதோட இது கிளாரிட்டி நல்லா தெரியும். அதனால் ஸ்பீடோமீட்டர்லாம் நல்லா தெரியும். பேக் வியூ வந்து அதை வச்சுக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள். ஐயோ, என்னை காமிச்சிட்டிங்களா? காமிக்காதீங்கன்னு அதனால் நீங்கள் எப்படி எடிட் பண்ணி கட் பண்ணிடுவீங்க அது தெரிஞ்சு. ஓகே, இந்த பேட்டரியும் அப்படியே கழட்டி சார்ஜ் போட்டுருவோமா? சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பை பாய். அதே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய்.